அண்ணாவையும் திராவிடத்தையும் தொலைத்துவிட்ட அதிமுக சுயமரியாதை கொள்கைகளையும் மறந்துவிட்டது. திருப்பூர் காணொலி தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சமூக நீதி, மாநில சுயாட்சி என்ற முழக்கத்தை நாடு முழுவதும் ஒலிக்கச் செய்வோம் என சூளுரை. தமிழ்நாட்டில் கூடுதல் தளர்வுகளுடன் கொரோனா பொது முடக்கம் மார்ச் 2 வரை நீட்டிப்பு. வரும் 16 முதல் நர்சரி, மழலையர் பள்ளிகளை திறக்க அனுமதி. திரையரங்குகள், உணவகங்கள் 100% இருக்கைகளுடன் செயல்படலாம் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஆதார் உள்ளிட்ட 11 ஆவணங்களில் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கவும் நடவடிக்கை. கோவா உத்தரகாண்டில் ஓய்ந்தது பிரச்சாரம். ஒரே கட்டமாக நாளை சட்டமன்ற தேர்தல். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 55 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு. மூன்று செயற்கைக்கோள்களுடன் நாளை காலை விண்ணில் பாய்கிறது PSLV-C52 ராக்கெட். 25.5 மணி நேர கவுண்ட் டவுன் தொடங்கியது. விருதுநகர் குற்றப்பிரிவு போலீசார் முன்பு ஆஜரானார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. மோசடி வழக்கில் 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை. ஐபிஎல் ஏலத்தில் இஷான் கிஷனை 15.25 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது மும்பை இந்தியன்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் ஷாருக்கானை 9 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி. உக்ரைன் மீது படையெடுத்தால் ரஷ்யா மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும். ரஷ்ய அதிபருடனான பேச்சுவார்த்தையின் போது அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை. நேட்டோ விரிவாக்கத்தை கைவிடுமாறு அமெரிக்காவுக்கு அதிபர் புதின் நிர்பந்தம்.